ஃபேமஸான கேரக்டர் பண்ணது. பேட்டையில் வந்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து என்னை வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க, ரொம்ப ஸ்டைலாக படம் எடுத்திருந்தாங்க. இந்த பேட்டை ரிலீஸ் அன்னைக்கே வந்து சிவா டைரக்ட் பண்ண அஜித் ஆக்ட் பண்ண விஸ்வாசம் படமும் ரிலீஸ். ஸோ ரெண்டு படமும் வந்து சூப்பர் ஹிட், ரெண்டு படமும் ரொம்ப நல்லா போயிட்டு ஜனங்கிட்ட வந்து மிக பெரிய வரவேற்பு. ஸோ எனக்கு வந்துட்டு விஸ்வாசம் படம் வந்து இவ்வளோ பெரிய ஹிட்டாக இருக்குது, அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசர் நண்பர் வந்து நம்ம தியாகராஜன் அவர் நம்ம நண்பர் அவர்கிட்ட சொல்லி விஸ்வாசம் படம் பார்க்கணும்னு சொல்லி கேட்டு அந்த படத்தை வந்து நான் பார்த்தேன். படம் பார்த்த படம் வந்து நல்லா இருந்தது. அப்படியே இன்டர்வியூ முடிஞ்சது. முடிஞ்ச பிறகு எனக்கு இவ்வளோ பெருசாக போகிறதுக்கு இவ்வளோ பெரிய சூப்பர் ஹிட் ஆகிறதுக்கு இந்த படத்தில் என்ன இருக்குது அப்படின்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த படம் அப்படியே போக போக கிளைமேக்ஸ் நெருங்க நெருங்க படத்தோட கலரே சேஞ்ச் ஆகிட்டு கிளைமேக்ஸ்லாம் எக்ஸலண்ட்டாக இருந்தது. சூப்பர் படம், எனக்கு தெரியாமலே கை தட்டுட்டேன். உடனே தியாக சாருக்கு வந்து கதாச்சு சொல்லி நான் சிவாவை வந்து மீட் பண்ணணும், அவரை வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சார் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அவர் பார்த்து நான் வந்து இங்கேயோ நான் வந்து உடனே பார்த்துருக்கேன், ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருக்கேன். அவர் வந்து அவ்வளோ பெரிய ஒரு உடம்பு வச்சுட்டு ஒரு ஒரு பேசுது வந்து ஒரு கர்மசம் இல்லாத ஒரு குழந்தை மாதிரி எல்லாம் பேசுது, ஒவ்வொரு வார்த்தையிலையும் உண்மை. அவ்வளோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவர் வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு, சார் எனக்கு ஏதாவது கதை வச்சுருக்கீங்களா, படம் வந்து பண்ணலாமா சார், பண்ணலாமா சார், சார் படம் பண்ணுறது இல்லை சார், நீங்கள் வந்து விஸ்வாசோட பெரிய ஹிட்டு, பேட்டையோட பெரிய ஹிட்டு, பெரிய ஹிட்டு கொடுக்கணும் சார், சொல்லுங்கள் சார், உங்களுக்கு ஹிட்டு கொடுக்கறது ரொம்ப ஈஸி சார் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. யார் வந்து இந்த மாதிரி வந்து சொன்னதே கிடையாது. சொல்லுவாங்க வேணும் சார், ஹீட் பண்ணிடலாம் சார், நம்ம ஒர்க் பண்ணலாம் சார், ஹிட் ஆகலாம் சார், நம்ம ட்ரை பண்ணலாம் சார் அப்படி தான் சொல்கிறாங்க வெளியே. உங்களுக்கு ஹிட் கொடுக்குறது ரொம்ப ஈஸி சார் அப்படின்னு யாரும் சொன்ன டேரக்டர் கிடையாது. சார் எப்படி சார் அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறீங்க, சொல்லு சார், ரெண்டு விஷயம் சார். என்ன சார், நல்ல கதையில் நீங்கள் இருக்கணும் சார் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. எப்படி சொல்கிறீங்க சார், நீங்களே பாருங்க, தளபதி, முத்து, அண்ணாமலை, பாஷா, படியப்பா, இதெல்லாம் நல்ல கதைகள் சார், அதில் நீங்கள் இருக்கிறீங்க, அதெல்லாம் தான் சார் சூப்பர் ஹிட். சரி, ரெண்டாவது சார், நீங்கள் வில்லேஜ் கேரக்டர் படி ரொம்ப நாளாச்சு சார், வில்லேஜ் கேரக்டர் நல்ல கதை, இது ரெண்டு இருந்தால் போதும் சார், சூப்பர். எனக்கு சொன்ன விதமே ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி சார், நல்ல கதை நீங்கள் கொண்டாங்க, எனக்கு ஒரு 15 days தெரிஞ்சு கொடுங்க சார். சரி, ஒரு 15 days இல்லை 20 days வந்து சார் கதை ரெடியாச்சு சார் வந்து சொல்லிட்டாங்க. சரி வாங்க சார், 2.5 hours ஆகும், பரவாயில்லையா சார், சார் டிஃப்ரெண்டாக பண்ண டைம் எடுத்துங்க, எனக்கு ஒரு 3 bottles தண்ணி வேணும் சார். சரி, தண்ணி கூட வச்சாச்சு சார். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு கதை சொல்ல ஆரம்பிச்சாங்க. தண்ணி என்ன சாதாரண தண்ணிங்க, நீங்கள் எவ்வளோ பேர தண்ணி நினச்சிடாதீங்க. கதையை சொல்ல 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 கிளைமேக்ஸ் வரும்போது எனக்கு தெரியாமல் வந்து என் கடையில் தண்ணி இருந்தது. நான் அப்படியே அவர் கை கொடுத்து சார் சூப்பர், சார் இதே மாதிரி நீங்கள் படம் எடுக்கணும் சார், சார் இதை விட சூப்பராக எடுக்கும் சார், நீங்கள் பாருங்கள் சார், இந்த படம் வந்து உங்கள் ரசிகர் மட்டும் இல்லை பப்ளிக்கு லேடிஸு எல்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து இந்த படத்தை நீங்கள் பார்ப்பாங்க சார், அந்த மாதிரி இந்த படம் எடுப்பேன் சார் சொன்னாங்க. அதே மாதிரி சிவா வந்து சொன்ன மாதிரியே சொல்லி அடிச்சிருக்காங்க அண்ணா. மாபெரும் வெற்றி லேடிஸு பப்ளிக் மத்தியில் எல்லாரும் மத்தியில் அந்த படம் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் உண்டு, அது எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே சார் பிக்சர்ஸ் வந்து சமாளித்து உங்கள் கொடுத்த ஒத்துழைப்பு. ஸோ இதை வந்து மிகப்பெரிய வெற்றி ஆகிறதுக்கு காரணம் அண்ட் சிவா அண்ட் டீம் அதிகமான சர்டிஃபிகேட்ஸ் வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அந்த சிவா அவர் வந்து அவர் எப்படி நடக்கிறாங்க, அவர் படம் எப்படி எடுக்கிறாங்க, அவருடைய யூனிட்டு அண்ட் அண்ணாத்தை வந்து என் வாழ்க்கையில் வந்து ஒரு மறக்க முடியாத வந்து ஒரு படம். ஏன்னா அண்ணாத்தை ஷூட்டிங்கில் வந்து பல விஷயங்கள் நடந்தது, இதை பற்றி எல்லாம் வந்து உலக காலங்களில் வந்து நான்